குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் குஜராத்தின் காந்தி நகரில் உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் முன்பு உரையாற்றினார். வளர்ந்த நாடுகளுடன் இந்தியா போட்டியிடுவது பற்றி மோடி பெருமிதமாக பேசினார். இந்தியாவின் வருங்கால தலைமுறைக்காக தான் உழைப்பது பற்றியும், உலக நாடுகளின் அழுத்தம் தன்னிடம் வேலை செய்யாது என்பதற்கும் பழைய நிகழ்வு ஒன்றை நினைவு கூர்ந்தார். மோடியின் இந்த பேச்சு அனைவரையும் கவர்ந்தது. அவர் கூறியது, அமெரிக்க அதிபராக ஒபாமா இருந்தபோது ஒருமுறை இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தார். டெல்லியில் அவரோடு சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினேன். அப்போது ஒரு பத்திரிகையாளர் உலக நாடுகளிடமிருந்து வரும் அழுத்தம் பற்றி கேள்வி எழுப்பினார். உலக நாடுகள் எல்லாம் நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று பெரிய பெரிய டார்கெட் வைத்து செயல்படுகின்றன. இந்த டார்கெட் உங்களுக்கு மன அழுத்தம் தருகிறதா என்று கேட்டார். இது மோடி, எந்த அழுத்தமும் என்னிடம் வேலை செய்யாது என்று அவருக்கு சொன்னேன். எனக்கு இருக்கும் ஒரே அழுத்தம் வருங்கால தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்குவது மட்டும்தான். வேறு எந்த அழுத்தமும் என்னை பாதிக்காது என்று மோடி சொன்னார். மோடியின் சுவாரஸ்யமான இந்த பேச்சை கேட்டு மொத்த கூட்டமும் கைத்தட்ட அரங்கமே அதிர்ந்தது. एक बार राष्ट्रपति ओबामा यहां पर टूर भारत में उनका प्रवास था, बायलेटरल विजिट के लिए आए थे, तो हमारी प्रेस कॉन्फ्रेंस थी दिल्ली में, तो किसी पत्रकार महोदय ने पूछा, क्योंकि उस समय चल रहा था, लोग भांति भांति के सारे आंकड़े घोषित करते रहते, ये करेंगे वो करेंगे, तो उन्होंने मुझे पूछा कि दुनिया में भांति भांति के देश बड़े बड़े टारगेट तय कर रहे हैं, क्या इसका दबाव है क्या आपके मन पर? और मैंने उस दिन जवाब दिया था मीडिया को, ये मोदी है, यहां किसी का दबाव वबाव नहीं चलता है। फिर मैंने कहा था, कहा मुझ पर दबाव है और वो दबाव है हमारी भावी पीढ़ी के संतानों का, उनके सब जो जन्मे भी नहीं है लेकिन उनके उज्जवल भविष्य की चिंता मुझे सताती रही है, और इसलिए आने वाली पीढ़ियों के कल्याण के लिए काम मैं कर रहा हूं। और आज भी ये समिट हमारे बाद दूसरी तीसरी चौथी पीढ़ी के उज्जवल भविष्य की गारंटी बनने वाली है। उतना बड़ा काम करने के लिए आप यहां आए हैं, महात्मा गांधी के नाम पर बने इस महात्मा मंदिर में आए हैं। मैं फिर एक बार आप सबका हृदय से बहुत बहुत धन्यवाद करता हूं।